ஆக்சுவல் சர்க்கம் பிரேக்கர் ஒரு அரசர் இருந்தார். அவருடைய அரசவையில விலை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு ஆள் இருந்தார். அதாவது அரசர் எந்த பொருள் வாங்கினாலும் சரி வித்தாலும் சரி இவர் தான் முன்னே இருந்து விலை நிர்ணயம் பண்ணுவார். இந்த விலைக்கு இந்த பொருள் வாங்கினா இந்த விலைக்கு இதை வித்தா சரியா இருக்கும் அப்படின்னு தீர்மானிப்பாரு. வயதானவர், அனுபவம் வாய்ந்தவர், நியாயமானவர். அவர் எந்த அளவுக்கு நியாயமானவர்னா ஒரு பொருளை விற்கிறவங்களும் சரி வாங்குறவங்களும் சரி நஷ்டப்படாத அளவுக்கு தான் அவர் வந்து விலை தீர்மானிப்பார். இதனால ரெண்டு சைடும் லாபம் வர மாதிரி தான் பார்த்துப்பாரு. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் நடத்துவார். மக்களுக்கெல்லாம் சந்தோஷம். அவங்க கஷ்டப்பட்டு எந்த பொருள் அரசர்கிட்ட சேர்க்கணும்னு வந்தாலும் இந்த விலை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஆளு அரசர்கிட்ட அரசே இந்த விலை கொடுத்து இந்த பொருள் வாங்குங்க நல்லது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மக்களுக்கு கொஞ்சம் லாபம் வேற கிடைக்கும். அரசர் மேல ஒரு மரியாதை, நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு வந்த பொருளுக்கு நியாயமான விலை கொடுத்தே அரசர் வாங்குறாரு அப்படின்னு மரியாதை செலுத்தினாங்க. இதுக்கு காரணமாகவும் பாலமாகவும் இருந்த நபர் யாருன்னா அந்த விலை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான். அவர் மேல அரசருக்கு மரியாதைலாம் கிடையாது. அவரு என்னையா இருந்தாலு நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் சரி வித்தாலும் சரி பெரிய லாபம் வர மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாரு, நம்மளை திருப்தி அடைய வைக்க மாட்டாரு அப்படின்னு வந்து நினைச்சாரு. அதனால அவர் என்ன நினைச்சாங்க, அப்ப தெரியல, முன்னாடி எல்லாம் தெரியல இவர் இதெல்லாம் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு, இப்ப எனக்கு தெரியுது இவர் இல்லாம இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு புதுசா ஒரு ஆளை வந்து போட்டார். அவன் இளைஞன், அவனை பார்த்தோமே அவருக்கு வந்து பிடிச்சி போயிடுச்சு. பழைய ஆளை வந்து தூக்கி போட்டார், அவனை பக்கத்துல வச்சுக்கிட்டாரு. அவன் எப்படின்னா அவனுக்கு பக்குவம் எல்லாம் கிடையாது. அவனுக்கு அரசர் நமக்கு இந்த பதவி கொடுத்துறாரு, அரசரை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் தான் இருந்துச்சு. அதனால அரசர்கிட்ட யார் எந்த பொருள் கொண்டு வந்தாலும் சரி அரசே இது அந்த மதிப்பெல்லாம் கிடையாது வாங்க தானே போறோம் கம்மி விலைக்கே வாங்குங்க அப்படின்னு பேசுவான். அரசரும் அந்த பொருளுடைய மதிப்பு தெரியாம கம்மி விலைக்கே வாங்குவாரு. அதை கொடுக்குற மக்களுக்கு வந்து ஷாக்கா இருந்துச்சு, என்னையா இது முன்னாடி எல்லாம் அரசர் இந்த மாதிரி எல்லாம் கிடையாது இப்ப இவ்வளவு கம்மியான விலைக்கு வாங்குறாரு அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. ஆனா அவங்களால எதிர்த்து எதுவும் கேட்க முடியாது, கேட்டாங்கன்னா தலை துண்டா போயிடும். கொடுக்குற காசை வாங்கிட்டு அவங்க பாட்டுனு போய் சேர்ந்தாங்க. இதே அரசர் விற்கணும்னு பாத்தீங்களேன், அப்போ இதுக்கு எந்த விலைப்பா பிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து கேட்பாரு. அந்த விலை நிர்ணயம் பண்ணக்கூடிய அந்த இளைஞன், அரசே இதுக்கு இவ்வளோ காசு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதிகமான விலையை சொல்லுவான். அது நிறைய பேர் வந்து வாங்கிட்டும் போனாங்க. அரசருக்கு பயங்கரமான லாபம் கிடைச்சது. அதுல இருந்து அந்த விலை நிர்ணயம் பண்ணக்கூடிய பையனை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டாரு. யார் வந்தாலும் வாங்கும்போது கம்மியான ரேட்டுக்கு வந்து சொல்றான் பெரிய லாபம், அதை விற்கும்போது பார்த்தா பெருசாக வந்து விற்கிற மாதிரி இருக்கு, நல்ல காசு கிடைக்குது நல்ல பையனா இருக்கு அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே வச்சுக்கிட்டாரு. இந்த விஷயம்லாம் ஊர் மக்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம பொருள் எடுத்துட்டு போனால் அவள் தான் அதுக்கு நியாயமான ரேட்டெல்லாம் வந்து கிடைக்காதுன்னு சொல்லி யாருமே அரசர் பக்கத்துலேயே போல நெருங்கல, அவங்களுக்குள்ளேயே வந்து பரிவர்த்தனை பண்ணிக்கிட்டாங்க. தூர தேசத்துலேருந்து ஒரு ஆள் வந்தார், அவர்கிட்ட 500 குதிரைகள் இருந்துச்சு. அந்த குதிரைகள்லாம் கொண்டு வந்து அரசர்கிட்ட டீல் பேசினார், அரசே போருக்கு வந்து 500 குதிரைகள் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன், என்ன விலை பிக்ஸ் பண்ணால் கரெக்டாக நீங்களே சொல்லுங்க, என் குதிரைகள் உங்களுக்கு கொடுக்க நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு தனியாக வந்து பேசினார். நல்ல அரசர் நல்ல விலைக்கு வாங்குவார் அப்படின்ற நம்பிக்கையில் பக்கத்தில் தான் நம்ம பையன் இருக்கான இளைஞன், அவன் என்ன சொன்னான், அரசே நம்ம வாங்க தானே போகிறோம் வழக்கம் போல இந்த 500 குதிரைகளுக்கு இதனுடைய மதிப்பு நான் என்ன பிக்ஸ் பண்ணுறேன்னா ஒரு படி அரிசி கொடுத்துருங்க அரசே, ஒரு படி அரிசி போதும் அவ்வளோதான் இதனுடைய மதிப்பு அப்படின்னு சொன்னான். அரசனும் உடனே நல்ல நல்ல டீலாக இருக்கே ஒரு படி அரிசி கொடுத்துருங்க அப்படின்னாங்க. இவரனால எதுவும் பேச முடியல, ஐயோ நம்ம வேற தனியாக வந்துட்டுமே நம்ம எதுனா பேசினா அவ்வளோதான் நம்ம தலை துண்டா போயிடும் அப்படின்னு அவர் வந்து நடுங்கினாரு. ஒரு படி அரிசியை மட்டும் வாங்கிட்டு போனார். போகும்போதெல்லாம் அழுதுட்டே போனார், இதுக்கு நான் செத்தியன் வாய்க்க அரிசி போட்டுக்கலாம் அப்படின்ற வலி அவருக்கு. 500 குதிரை ஒரு படி அரிசி தான் அப்படின்னு வருத்தப்பட்டு போய் பழைய விலை நிர்ணயம் பண்ணக்கூடிய அந்த நபர்கிட்ட போய் பேசினார், ஐயா நீங்கள்லாம் இருக்கும்போது எவ்வளோ நல்லா இருந்துச்சு, இப்போ யாரோ ஒரு சின்ன பையன் வேற வந்திருக்கான் என்னுடைய 500 குதிரைக்கு வெறும் ஒரு படி அரிசியை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க ஐயா, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல வருத்தத்தோடு சொன்னார். அதுக்கு அந்த விலை நிர்ணயம் பண்ணக்கூடிய நபர் என்ன சொன்னாங்கன்னா, நான் சொல்கிற மாதிரி நீ வந்து செய்ய நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னையா பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டாங்க. அப்போ அந்த விலை நிர்ணயம் பண்ணக்கூடிய நபர் அந்த வெளியூர் ஆள்கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து ஒரு காஸ்ட்லியான கிஃப்ட் வாங்கிக்கோ, விலை உயர்ந்த ஒரு பரிசு பொருளை வாங்கிக்கிட்டு அந்த புதுசாக அந்த இளைஞன்கிட்ட அந்த விலை நிர்ணயம் பண்ணக்கூடிய அந்த பையன்கிட்ட எடுத்துகிட்டு போய் அதை கொடு, அவனை கொடுத்து சந்தோஷப்படுத்து, உங்ககிட்டயும் அவன் வந்து நெருக்கமாயிருவான், அதுக்கப்புறம் இந்த ஒரு படி அரிசியை திருப்பி அரசர்கிட்ட விற்கப்போ, அப்போ அவன் என்ன பேசுறான்றது பாரு, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மற்ற விஷயங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னார். சொன்னபடி இவரும் என்ன பண்ணனா ஒரு காஸ்ட்லியான கிஃப்ட் வாங்கினார். அவர்கிட்ட இருந்த கொஞ்சம் காசை வச்சு வாங்கிக்கிட்டு அந்த விலை நிர்ணயம் பண்ணக்கூடிய அந்த இளைஞன்கிட்ட போய் உங்களுக்கு தான் அதை வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தோம். எனக்கு ஒரே சந்தோஷம், தலைக்கால் புரியல, இவ்வளோ நாள் அரசர் பக்கத்தில் இருக்கும், அரசரோட நமக்கு எதுவும் கிஃப்ட்லாம் கொடுத்தது கிடையாது, சும்மா பக்கத்தில் வச்சு தட்டி தான் ஜாலியாக பார்த்துட்டு இருக்காரு, மற்றபடி கிஃப்ட் கொடுக்கல. இந்த ஆள் இப்போதான் வந்தால் உடனே கிஃப்ட் கொடுக்குறானே, ஆ பரவாயில்லையே அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டு, அப்புறம் அப்படின்னா ஒன்றும் இல்லை இந்த அரிசியை வந்து நான் விற்றுட்டு போகலான்னு நினைக்கிறேன், அரசர்கிட்டே தான் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், இதுக்கு தகுந்த ஒரு விலையை நீங்கள் தான் நிர்ணயம் பண்ணணும், நாளைக்கு அரசவைக்கு வந்துடுறேன் அரசர்கிட்ட பார்த்து இது விற்று கொடுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. சொன்ன உடனே இந்த இளைஞனை நீங்கள் வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னால், அடுத்த நாளே இந்த நபர் தூரதேச ஆள் அந்த ஒரு படி நிறைய அரிசி இருந்துச்சு இல்லையா அதை கொண்டு போனோம், கொண்டு போன நபர் அரசே இதை வந்து நான் விற்கிறதா இருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அரசர் அந்த இளைஞனை கூப்பிட்டு இதுக்கு என்ன விலை அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அந்த இளைஞன் சொன்னால், அரசே இது சாதாரண அரிசி கிடையாது, ஒரு படி அரிசினாலும் இதுக்கு எவ்வளோ மதிப்பு தெரியுமா, இதுக்கு நம்ம இந்த நாட்டை எழுதி வச்சிடலாம் அப்படின்னு வந்து சொன்னான். அரசருக்கு தூக்கி வாரி போடுச்சு, நான் இப்படி வந்து சொல்கிறேன் அப்படின்னும் போது அங்கே சுற்றி இருக்கிறவங்கலாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மந்திரிங்க மற்றவங்கெல்லாம் ஊந்து ஊந்து சிரிக்கிறாங்க, இவன் தான் ஒரு ஆளுன்னு உட்கார வச்சு இவங்ககிட்ட விலை நிர்ணயம்லாம் பண்ண வச்சிங்க, பாருங்கள் ஊர்லேருந்து யாரும் கூட நம்மக்கிட்ட கொடுக்க வரல, மக்களே உங்களை வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க, இப்போ இதுக்கு போய் ஒரு படி அரிசிக்கும் வந்து இந்த நாட்டை எழுதி வச்சு உங்களை ஆண்டியாக போக வைக்கிறான் அப்படின்னு வந்து சிரித்தாங்க.
அப்பதான் அரசருக்கு வந்து உண்மை புரிஞ்சுது. உடனே இவனை தூக்கி போட்டு அங்க பழைய விலை நிர்ணயம் பண்ணக்கூடிய நபர் எங்க இருக்காரு அவர் வர சொன்னாங்க. வர சொல்லிட்டு இந்த ஒரு படி அரிசிக்கு என்ன காசோ அதை வந்து கொடுக்க வச்சாங்க. அந்த 500 குதிரைகளுக்கும் என்ன விலைன்னு சொல்ல சொன்னாங்க, அதுக்கான விலையும் கொடுத்து அமிச்சாங்க. அந்த தூர்தேசால அப்படியே கையெடுத்து கும்பிட்டு போயிட்டு போய் சேர்ந்தாங்க, ஊரு போய் சேர்ந்தாங்க. அந்த பழைய விலை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஆளு அரசர் பக்கத்திலே உட்காந்தாங்க. அந்த இளைஞனை தூக்கி வெளில போட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழும் போது எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கணும், எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தணும். அப்பதான் கடைசி வரைக்கும் நம்மள பக்கத்துல எல்லாரையும் வச்சுப்பாங்க. நம்ம ஒருத்தரை மகிழ்விக்கிறோம் அப்படின்றதுக்காக இன்னொருத்தரை காயப்படுத்திட்டு அவங்களை மகிழ்விக்கிறோம் போது இவங்களை காயப்படுத்தி இப்படியே நடந்துட்டு இருந்தோம்னா கடைசியில் யாருக்கும் நம்மளை பிடிக்காம போயிடும். ஸோ அவங்களுக்கு நம்மளை பிடிக்கும் தானே நம்ம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், கடைசியில் யாருக்கும் பிடிக்காம போயிடும். எப்பவுமே ஒரே மாதிரி இருந்தால் தான் எல்லாருக்கும் நம்மளை பிடிக்கும், ஒரே மாதிரி தான் நடந்துக்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் நரேட் பண்ண போகிறது எரேசர் ஹெட் அப்படின்ற ஒரு படத்தோட கதை தான். அதில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.